சும்மா போறதுக்குள்ள சார் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வீட்டு யாரு சத்தியமா தெரியாது சார் எனக்கு, அவ்வளவுதான் எங்களோட அறிவு. யாருதான் ஐயா இந்து துறை பிடிச்சா அப்படியே வாங்க போலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ப்ரெஸ் ஷோ போடுறோம், டிவி ஷோ போடுறோம். அந்த ஒரு 2 hours கேப் இருந்துச்சு நினைக்கிறேன். நேர ஆர்பித்து சௌத்ரி சார் ஆஃபீஸு நேராக போனோம் சார், ஒரு படம் பண்ணியிருக்கான் அப்படி அதுபடி காரில் ஏற போகிற அந்த கேப் தான் இருந்துச்சு. இல்லைப்பா எனக்கு டைம் இருக்குது, இரும்பு திரை ரிலீஸ் பண்ணிட்டுருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கேன். இரும்பு திரையில் எவ்வளோ பிரச்சனைச்சுட்டு எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. அந்த டைமில் கந்துவட்டி குரூப் எப்படி கடத்துமோ அந்த மாதிரி அவரை கடத்தி கொண்டு போய் படத்தை பார்க்க வச்சோம். பார்க்க வச்சு வெளியே வந்தவொடனே தம்பி நம்ம பண்ணுறோம் தம்பி, இதான் நம் நான் பண்ண வேண்டிய படம்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ ஒரு நல்ல படம் பண்ணனா இன்னைக்கு அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி தான். இதுக்கு நாங்கள் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்குன்னா எங்களுக்கு இப்போவே கொஞ்சம் டார்ச்சர் வர ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு தெரியும் யார் மூலமாக எங்கேருந்து வரணும்னு தெரியும். ஸோ நாங்களாம் தரிசன ஆஃப் பேக்ரவுண்டு, எங்களுக்குலாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஒரு கலைஞர்களாக மட்டுமே வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். எங்களை கலைஞர்களாக முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஆசைப்படுறாங்க, பெரியவங்களாம் ஆசைப்படுறாங்க. எங்களோட நோக்கம் நல்ல படங்கள் எடுக்கணும், சொசைட்டி ரிலேட்டடான படங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். அதுக்கு நீங்கள் சமூக விரோதின்னு சொன்னாலும் சரி, ஆன்டி இண்டியன் சொன்னாலும் சரி தான், இருக்கிற அத்தனை கெட்டவத்தையும் பயன்படுத்தினாலும் நாங்கள் இந்த மாதிரி படங்கள் மட்டும் தான் எடுப்போம் இருந்தாலும் இதுதான் எங்களோட நோக்கமே. அதை தைரியமாக உயிரை பண்ணாலும் பரவாயில்ல. மீடியா கையில் ஊடகங்கள் கையில் இந்த படத்தை ஒப்படைக்கிறேன். இதை உங்களோட குழந்தையா எடுத்துருங்க, அதுக்கானக்கு மட்டுமே இந்த ப்ரெஸ் மீட்டு. இதை நீங்கள் சொசைட்டியில் சமூகத்திட்ட மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கணும். அதோட முழு பொறுப்பும் எங்களுக்கு எப்படி இருக்கோ அதோட உங்களுக்கு இருக்குது. உங்களையும் எங்களோட இணைச்சிக்கணுங்கிறது தான் அந்த ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மீட் பண்ணது, வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் கை பிடிச்சி தூக்கி கொடுங்கன்னு நம்புகிறோம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி கதை திரைக்கதை வசனம் ஏற்றோம், அதுக்கப்புறம் பயமாக இருக்குது தாயன், அப்புறம் அடுத்த மாதம் சந்திரமௌலி. ஸோ இந்த படங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அது தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள். நான் எதிர்பார்த்துட்ருக்கிற படத்தில் ரொம்ப முக்கியமான படம் வந்து பொதுநலன் கல்வி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீவன் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருமே, எல்லாமே யார் என்னை ரெஃபர் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சாகணும். ஏன்னா இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப அழகாக வந்து கொண்டு போயிருக்காரு, ரொம்ப விரும்பி பண்ண ஒரு கேரக்டரைசேஷன். ஸோ ரொம்ப சந்தோஷம், எனக்கு அழகாக வந்திருக்கு, அழகாக கொண்டு வந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். எல்லாமே வந்து ஒரு விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு அடிப்பட்டால் தான் கற்றுப்போன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் இந்த விஷயத்தை இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கோம். ஒரு நெகட்டிவ் எண்டிங் படம் தான், ஏன்னா தீமைதான் வெல்லும் சொன்ன உடனே தான் பயங்கரமாக கிளாஸ்லாம் தட்டுவீங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த படத்தில், நெகட்டிவ் தான் ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ கந்து வட்டி பத்திரமா இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேங்க்யூ சோ மச். எனக்கு தயாரிப்பாளராக வேண்டும் என்ற எண்ணம்லாம் உங்களுக்கு சொன்ன கதை சொன்ன விதம் பிடித்திருந்தது. அது மக்களுக்காக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அது நிறைய இருக்கிறது. இந்த கந்து வெட்டி சின்ன குடும்பங்கள், பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாருமே அதில் சிக்கி அதனோட பாதிப்பு அடையும் போது அந்த பாதிப்பை நேரடியாக அனுபவிக்கிறது மாதிரி ஒரு கதை அம்சத்தை பார்க்குற எல்லாருக்கும் மனசில் ஒரு நிமிஷம் நின்று இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத வந்து என்கிட்ட தெளிவாக அவர் சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் ப்ரொடியூசர் ஆனவங்களுடைய எனக்கு ப்ரொடியூசர் ஆனது ஒரு விஷயம் மக்களுக்கு 10 பேருக்கு போய் சேரணும், அது நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அது சினிமாங்கிற ஒரு விஷயம் ஊடகம் மூலியமாக வெளில போகும்போது ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் 100,000 பேருக்கு தெரியும், அது 10,000 பேருக்கு தெரியும். முடிந்த அளவுக்கு நம்மளால் உதவி அவ்வளோதான் அவேர்னஸ். எல்லோரும் நன்றி, வணக்கம். பொது நலன் கருதி அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற தவிர ஒன்றும் பார்க்கல, ரெண்டு வாடி பார்க்க கூப்பிட்டாக பார்க்கல. ஆனால் அதனுடைய கதை என்னன்னு தெரியல. இப்போ அண்ணன் தான் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கந்து வெட்டி சம்மந்தப்பட்ட கதை அப்படின்றது எனக்கு தெரியுது. வழக்கம் போல் இந்த படத்துலேயும் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் தான். என்னால் முடிந்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அன்பு நண்பர் சிஇஓன் அவர்களுக்கு இது முதல் படம். முதல் படம் தான் டேரக்டர்.
எங்கள் ஊர்காரு இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இடத்தை பிடிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் படம் எல்லாருக்குமே எப்படி இருக்குமோ, எப்படி ரிசல்ட் வருமோ அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு ஒரு படப்படப்பு இருக்கும். ஆனால் அவர் சிஇஓன்ட்டு அந்த படப்படப்பை நான் பார்க்கல. அவர் வந்து போல்டாக நம்பிக்கையாக இருக்கார். கண்டிப்பாக இந்த படம் பொது நலம் கருதி மக்களை திரும்பி பார்த்து வைக்கும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பதட்டம் இல்லை. கண்டிப்பாக அவருடைய எண்ணப்படி எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரணும் அப்படின்றத அன்போடு வேண்டி விட்டு கேட்டுக்கிறேன். யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.